இப்போ நம்ம வந்து கர்ணை கிழங்கு கறி பண்ண போறோம் இன்னைக்கு. இத பாருங்க கர்ணை கிழங்கு இப்படி நல்ல சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இப்போ நம்ம தண்ணியில போட்டு மஞ்சள் உப்பு போட்டு இத வேக வைக்க போறோம். வேக வச்சு இந்த தண்ணியை கீழ ஊத்திடுவேன். அதனால இதோட அரிப்பு வந்து நமக்கு எடுத்துரும். சோ இதுக்கு அப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு அப்புறம் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணி இத கறியா பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ இந்த கார கர்ணை தண்ணியில முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சி உப்பு போட்டு வேக வச்சிருங்க. இதுலயே வெந்துரும். அதுக்கு அப்புறம் நம்ம இத வடிச்சு எடுத்துட்டு காய் பண்ண போறோம். கறியா பண்ண போறோம். இந்த காரா கர்ணை கறி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ இதுல வந்து ஏற்கனவே நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில நல்லா முழுகிற தண்ணியில வேக வச்சு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு அரிப்பு எல்லாம் போயிடும். அறுக்காது, தொண்டையா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, சோம்பு, இஞ்சியும் போட்டு பூண்டு மூணையும் போட்டு இடிச்சு வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, சோம்பு மூணையும் இடிச்சு வச்சிருக்கேன். நீங்க வேணா மிக்சிலையும் ஒரே ரொம்ப நைஸா அரைக்காம தட்டி வச்சுக்கலாம். நீங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொத்தமல்லி கடைசியாக நம்ம ஆட் பண்ண போறோம். இதையெல்லாம் மசாலா போட போறோம். இதை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம். நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பெருங்காய பொடி போடுவேன். நீங்கள் பிடிக்கலன்னா ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுப்பேன். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் தேங்காயும் கொத்தமல்லியும் போட்டு இறக்க போறோம். அவ்வளோதான். ஸோ இதே மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சிட்டேன். கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட போறேன். இந்த எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை சேர்க்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு, அந்த கடுகு சேர்க்க போகிறோம். ஒரு மிளகாய், வெண்ணெய், இன்னொரு சின்ன மிளகாய், சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன். கீழே போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி. இப்போ இந்த கடுகு வெடிச்சோடனே நான் வெங்காயம் சேர்க்க போகிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கடுகு வெடிச்சிச்சு, இந்த வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். இந்த அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமா உப்பு போடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். ஸோ அளவாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே காயில் உப்பு இருக்குது. ஸோ இது நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணுறோம். வதங்கினோடனே கொஞ்சோடு ஃபஸ்ட்டு பூண்டு, இஞ்சி பூண்டு, சோம்பு பேஸ்ட். இப்போ இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன். இது வந்து தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ரொம்ப ரொம்ப நிறைய தக்காளி தேவையில்லை. ஒரு தக்காளி போதும். ஒன்று ஒன்றே கால் தக்காளி போதும். பெரிய தக்காளி இருந்தால் ஒன்று கூட போதும். இப்போ இது வெங்காயம், தக்காளி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்காகணும். உங்களுக்கு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம வந்து நமக்கு பொடி சேர்க்க போகிறோம். காரப்பொடி சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கையால் வதக்கி விடுறதுனாலும் விடுங்க. இல்லை இப்படி மூடி போட்டு வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். நடுவில் எடுத்து கிளறியும் விடலாம். அப்படின்னு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதை தேவையான அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மிளகாய் பொடியில் தனியாக தூளும் இருக்குது, மிளகாய் தூளும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தனியாவும் மிளகாவும் ஈக்குவலாக போடுங்க. இது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ரெண்டுமே எனக்கு மிக்ஸ் ஆகிருக்கனால நான் வேறு எதுவுமே போட மாட்டேன். ரெண்டு ஸ்பூன் இதில் ஒன்றா விட்டுட்டாங்க. காய்க்கு தகுந்த மாதிரி இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ காய் இது. அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த காய் வேக விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக உடையிற மாதிரி வேக விட்டு எடுக்கணும். நீங்கள் ரொம்ப இப்போ இந்த காயை நான் ஆட் பண்ண போகிறேன்.
कनी मिगू कुछ और अर स्पून सेकें अम्मा पड़ी को कारम कमिया कल टी स्पून मसाली रसम रेमेरी ना कारी मारिये डिफरेंट क करने कड़ंग रे पकम कड़ाई वी परटी परटी विट और थ्री टू फोर मिनट्स परटी परटी विटन पांग ना कुछ मेजाई एल मसाल सरने किंग कार करी ना सारे वीटल ट्रे पड़ी पांग. Thanks for watching.